தமிழக அரசு பேருந்துகளில் நடத்துனர் இல்லா சேவையை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் நிதி சுமையில் தவித்து வருகிறது. இதன் காரணமாக போக்குவரத்து ஊழியர்கள் அவ்வப்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனையை தீர்க்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து கழகத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழக அரசு பேருந்துகளில் நடத்துனர் இல்லா பேருந்து சேவையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக கண்டக்டர் இல்லா பேருந்து சேவையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக கோவை சிலை இடையே இயக்கப்படும் பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகளில் இந்த சேவை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த பேருந்துகள் புறப்படும் இடங்களிலேயே டிக்கெட் வழங்கப்படுவதால் நடத்துனர் இல்லாமல் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதுரை, கும்பகோணம், சேலம் கோட்டங்களில் இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இடையில் எங்கும் நிற்காத பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகளில் இந்த சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை சென்னை, வேலூர், சென்னை, திருவண்ணாமலை, சேலம், ஹொசூர், மதுரை, நெல்லை, தென்காசி, நெல்லை, காரைக்குடி, திருச்சி, நாகர்கோவில், நெல்லை ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னர் இந்த திட்டம் ஆந்திர மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால் செயல்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது தமிழகத்திலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.